வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு வர இருக்கக்கூடிய நவராத்திரியை வரவேற்கும் விதமா ஒரு சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு கருங்காலிலேயே வந்திருக்கு ஸோ அதை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு கருங்காலி சமீப காலமாக நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கக்கூடிய பொருளாக இருக்கு அது கையில் போடுற பிரேஸ்லெட்ல இருந்து கழுத்தில் போடுற செயின் வரைக்கும் அந்த மாதிரி வேல் சூளம் சாமி விக்கிரகங்கள் கூட கருங்காலியில் நிறையவே வந்திருக்கு அந்த வகையில் மரப்பாச்சி பொம்மைன்றது வந்து நவராத்திரியில் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கக்கூடிய பொம்மை வந்து மரப்பாச்சி பொம்மையாக தான் இருக்கும் அது முன்னாடி நம்மளுடைய பழங்காலங்களில் எப்படி இருந்தது அப்படின்னா அது கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டதாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இப்போ நாட்டு மரம் அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துலேயும் செய்ய ஆரம்பித்தாங்க ஏன்னா கருங்காலி ரொம்ப கிடைக்காததுனால ஆனால் இப்போ நம்மளுடைய விளக்கு கடைக்கு நவராத்திரி ஸ்பெஷலாகவே வந்து மரப்பாச்சி பொம்மையை வர வச்சுருக்குறோம் அது மாதிரி ரொம்ப அழகாக செய்யப்பட்ட துர்கை அம்மன் முருகன் இந்த மாதிரி விக்கிரகங்கள் எல்லாமே நிறையவே வந்திருக்கு வாங்க இப்போ ஒன்றுன்னா நம்ம பக்கத்தில் பார்க்கலாம் இந்த மரப்பாச்சி பொம்மை கருங்காலி மரத்தில் பார்த்தோன்னே நான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன் உடனே வந்து இதை உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உடனே இந்த வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தோம் மரப்பாச்சி பொம்மை நார்மலாக வந்து இவ்வளோ டீட்டெயில் இருக்காது ஆனால் இதில் வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆண் பொம்மையும் பெண் பொம்மையும் இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து இது வந்து ஆண் பொம்மையோட உருவம் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 இன்ச் உயரம் அது மாதிரி பெண் பொம்மையோட உயரம் வந்து 6 இன்ச்சு ரெண்டுமே வந்து பேரு மரப்பாச்சி பொம்மைனாலே பேராக வரக்கூடியது தான் கருங்காலியோட மருத்துவ பயன் நம்மளுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை அது நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விநாயகருமே வந்து நல்ல பெரிய சைஸ் வந்திருக்கார் நம்மளுக்கு எப்போவுமே விநாயகர் வந்து எப்படி இருப்பார்னா குட்டி சைஸில் இருப்பார் 4 இன்ச்சில் இருப்பார் இப்போ வந்திருக்கிற விநாயகர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு உயரத்தில் இருக்கிறாரு ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க அந்த உட்டில் என்ன ஃபினிஷ் வருமோ அதை கொடுத்துருக்காங்க வளம்புரியாகவும் இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்குது அதை மாதிரி பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் முத முதல்ல நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க எனக்கு இந்த மாதிரி துர்கை வேணும்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டாங்க எப்போதுமே 4 இன்ச்சில் வரும் துர்கை ஆனால் அவங்களுக்கு அதில் திருப்தி இல்லை எனக்கே திருப்தி இல்லை அதில் இவங்க வந்து ஆனால் எனக்கு நல்லா தெளிவாக வேணும்னு கேட்டதுனால அவங்களுக்காக செஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுடைய விளக்கு கடையில் இந்த துர்கையம்மன் இருக்காங்க இவங்க ரொம்பவே அழகாக தத்ரூபமாக இருக்காங்க சிங்கம் மேலே அம்பாள் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி கையில் வந்து அம்பாளுக்கான ஆயுதங்கள் எல்லாமே ஏந்தி இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது அது மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பதிவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா கூட திரும்பவும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக கருங்காலியில் சிவன் இவருமே 4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய சிவன் அது மாதிரி ஹனுமான் 4 இன்ச் உயரத்தில் மாதிரி பார்த்திங்கன்னா முருகர் அவருமே நம்மளுக்கு 4 இன்ச்சில் எப்போவுமே கிடைப்பார் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 7 இன்ச் 8 இன்ச் உயரத்தில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஒன்றும் செஞ்சோம் ஸோ அவங்க அந்த முருகரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நல்லா மூக்கு எல்லாமே திருத்தமாக அழகாக நல்லா செஞ்சுருக்காங்க இந்த முருகருமே இப்போ அவைலபிள் இருக்காரு ஏன்னா இது வந்து நான் நிறைய ஆர்டர் கொடுக்கலை பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே எங்களால் கொடுக்க முடியும் அது மாதிரி அகத்தியர் சாய்பாபா இவங்கெல்லாம் கூட வந்து நமக்கு கருங்காலியில் இருக்காங்க கருங்காலியில் பிரேஸ்லெட் ஜஸ்ட் ஒரு இது காட்டுறேன் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தோம் இதுலேயுமே நம்மளுக்கு 3-4 அளவில் இருக்குது 6 mm 8 mm 10 mm 12 mm நம்மளுடைய கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுலேயே பஞ்சலோகத்தில் கட்டின கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் இது எல்லாமே அவைலபிள் இருக்குது அது மாதிரி சூளம் இந்த கருங்காலி கோல்லாம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வரக்கூடிய எல்லாருமே இந்த கருங்காலி கோல் வாங்குறாங்க இது வந்து 3 இன்ச்சிலிருந்து 6 இன்ச்சு 9 இன்ச்சு 12 இன்ச்சு அந்த மாதிரி நிறைய சைசஸ் இருக்குது இதில் அந்த நவக்கோடுன்னு சொல்லுவாங்க இதுதான் அதோடய இனிமே அதோட சிறப்பு இந்த நவக்கோடு போட்டு இருக்கும் அதை மாதிரி ஸ்டாண்டிங்கில் வச்சு கும்பிடுற மாதிரி திரிசூலம் வேலு இதெல்லாமே பார்த்திங்கன்னா கருங்காலியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோமதி சக்கரமும் இந்த பதிவில் காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ கோமதி சக்கரம் வந்து ரொம்பவே அழகாக காப்பர் பிளேட்டில் வச்சு 11 கோமதி சக்கரம் கோமதி சக்கரம் அப்படின்னாலே வந்து
நமக்கு மேல் நோக்கி இருக்கணும், மேல பார்த்த மாதிரி இருக்கணும். வெற்றியை குறிக்க கூடியது கோமதி சக்கரம், லக்ஷ்மியோட அம்சம் கோமதி சக்கரம். அதனால நிறைய பேர் வந்து கோமதி சக்கரம் வாங்குறாங்க. இதுவுமே 11 கோமதி சக்கரம், இன்னும் நல்லா பெரிய கோமதி சக்கரமா இருக்கக்கூடியது. அது மாதிரி நமக்கிட்ட ராஜகோமதி சக்கரமும் இருக்கு, மகாராஜா கோமதி சக்கரமும் இருக்கு. ராஜகோமதி சக்கரம்ன்றது ஒரு 1 இன்ச்சு டயால வரக்கூடியது, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு டயால வரக்கூடியது. இந்த கோமதி சக்கரம் எல்லாம் பாத்தீங்கன்னா மகாராஜா கோமதி சக்கரம்னு வாங்க. இது வந்து ஒரு ஒன்னே ஒன்னு நம்ம வீட்டுல வச்சா போதும்னு வாங்க. இதுல ரொம்ப அபூர்வம் பெரிய சைஸ் கிடைக்கிறது, அதாவது 3 இன்ச்சு டயாலாம் கிடைக்கிறது, ரொம்பவே அபூர்வம். அது இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு. கோமதி சக்கரம் அப்படின்னாலே காப்பர் பிளேட்ல இப்படி மேல் நோக்கி வச்சு நம்ம வந்து பூஜை அறையில வைக்கலாம் அப்படின்றது தான் அதோட வழிபாடு முறை. அதுக்கும் நிறையவே வந்து நிறைய பேர் வீடியோ எல்லாமே போடுறாங்க. ஸோ நம்மளுடைய விளக்கு கடையில இது எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறோம். அது மாதிரி கோமதி சக்கரத்திலேயே ட்ரீ, இது வந்து நம்ம அழகுக்காகவும் வைக்கலாம், ஒரு வாஸ்து பரிகாரம் அந்த மாதிரி கூட இப்போ வந்து கோமதி சக்கரத்தை வைக்கிறாங்க. அதெல்லாம் கூட நம்ம விளக்கு கடையில் இருக்குது. அதுலேயே கோமதி சக்கரத்துலேயே நடுவில் வந்து ருத்ராட்சம் வச்சு மிக்ஸ் பண்ணி ட்ரீ, இது வந்து சின்ன ட்ரீயை மட்டும்தான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறோம். ஆக்சுவலி இதில் வந்து 1508 வரைக்கும் பெரிய பெரிய ட்ரீ கூட நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. அது நீங்கள் நேரில் வந்தாலும் பார்க்கலாம். அது மாதிரி கிறிஸ்டல் ட்ரீ, இது எல்லாமே இன்றைக்கி பார்த்தா அத்தனை பொருட்களுமே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய பொருட்கள். நாம இன்னைக்கு பார்த்த இந்த கருங்காலி பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கருங்காலி பொருட்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு கோமதி சக்கரமுமே நம்ம பார்த்தோம். அது எல்லாமே வந்து நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஈஸியா வாங்கிக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு எல்லா அளவுமே கொடுத்துருப்பாங்க, எல்லா டீட்டெயிலுமே வெப்சைட்லேயே உங்களுக்கு இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்குமே உங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.